ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டூர் சேனல் ஸ்வாதி ஜெய் லைஃப் ஸ்டைல் என்ன வீடியோ அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஜிஆர்டில வந்து அட்சய திருதிக்காக பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம் இல்லையா என்ன பர்ச்சேஸ் பண்ண எவ்வளோ வெயிட் எவ்வளோ கிராம்ஸ்ல பர்ச்சேஸ் பண்ண என்ன வாங்கியிருக்கேன் அப்படின்றத உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன் நீங்க என்ன வாங்கியிருந்தீங்க அக்ஷய திருதிக்கு அப்படின்னு நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க நான் வந்து கம்மியான அமௌண்ட் தானே வச்சிருந்தேன் மாதிரி வாங்கிருக்கேன் அது கூட எக்ஸ்ட்ரா வந்து கொஞ்சம் அமௌண்ட் போட்டு வாங்கியிருக்கேன் என்ன அப்படின்றத உங்களுக்கு ஷேர் பண்றேன் நான் என்ன வாங்கியிருந்தேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாங்கா உருக்கு தான் வாங்கியிருந்தேன் தாலியில் கொக்குர உருக்குகள் கோப்போம் இல்லையா சின்ன சின்ன காயின் மாதிரி அதுல நான் வாங்கியிருக்கிறது பாத்தீங்கன்னா மாங்கா டிசைன் போட்ட மாதிரி காயின் வந்து இந்த வாட்டி வாங்கியிருக்கேன் நான் வந்து ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் எப்படி எல்லாம் சேமிச்சிட்டு இருக்கேன் அப்படின்றத நம்ம சேனல்ல நிறைய வீடியோஸ் போட்டிருப்பேன் இல்லையா அதுல காயின்ஸும் வந்து இந்த மாதிரி வந்து மாங்கா அப்புறம் லக்ஷ்மி காயின் போட்ட மாதிரி இந்த மாதிரி எல்லாம் வாங்கி வச்சிருக்கேன் என்னோட ஃபேமிலி ஃபங்க்ஷன்ஸ் ஏதாச்சும் வந்தது அப்படின்னா அந்த டைம்ல எனக்கு காசு இல்லைனா இந்த மாதிரி நான் வாங்குவேன் அப்படின்னு சொல்லியிருப்பேன் அதுக்காக வாங்கினது தான் இது ஃபுல்லாவே மாங்காய் டிசைன் போட்ட மாதிரி ஃபிளவர் எல்லாம் வந்து பாருங்க நான் பார்த்தீங்கன்னா இன்னும் அரக்க வைக்கல அரக்க வைக்கிற செக்ஷனை வந்து ரொம்ப கூட்டமாக இருந்துச்சா நான் நைட்டு வேற போயிருந்தேன் அதனால அறக்கெல்லாம் வச்சுக்கல நெக்ஸ்ட் டைம் வந்து பர்ச்சேஸ் பண்ணும்போது இந்த அரைக்கு வச்சுக்கலாம் அப்படின்ட்டு அப்படியே வாங்கிட்டு வந்துட்டேன் நீங்க என்ன பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்றதும் சொல்லுங்க இதுக்கு எவ்வளவு ஆச்சு பில் பாக்கலாம் ஜிஆர்டில வாங்கியிருந்தோம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு டைம் பாத்தீங்கன்னா ஒன்பது இருபத்தி அஞ்சுக்கு ஏன்னா நைட்டு ஒன்பதரை மணிக்கு தான் போயிருந்தேன் அதனால அந்த டைம்ல வாங்கினது எவ்வளவு பில் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து கோல்டு திருக்கல்யாணம் இந்த கோயின் எவ்வளவு கிராம்ஸ் வெயிட் இருந்துச்சு அப்படின்னா ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் ஃபோர் செவன் இருந்துச்சு அரை கிராமுக்கு கிட்டத்தட்ட இருந்துச்சு நெட் வெயிட் போட்டாங்க எக்ஸ்ட்ராவா நமக்கு வேஸ்டேஜ் வந்து ஆட் பண்ணிருந்தாங்க எவ்வளவு செவன் த்ரீ செவன் எழுநூத்தி முப்பத்தி ஏழு ரூபாய் வந்து வேஸ்டேஜ் ஆட் பண்ணியிருந்தாங்க மேக்கிங் சார்ஜ் வந்து எதுவும் கூடல எவ்வளவு ஆச்சு அப்படின்னா நாலாயிரத்தி நானூத்தி ஒரு ரூபாய் புள்ளி எண்பத்தி ரெண்டு ரூபாய் ஆச்சு தங்கம் வாங்கினா நமக்கு வந்து அறுபது ரூபாய் வந்து கம்மி பண்ணி தருவாங்க இல்லையா அதனால லெஸ் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் ருபீஸ் போட்டிருக்காங்க பர் கிராமுக்கு இப்போ நமக்கு எவ்வளவு பைசா கம்மியாச்சு டோட்டலா வந்து நாலாயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி ஒன்பது ரூபாய் வந்து நான் வந்து வாங்கியிருக்கிறது பிளஸ் ஜிஎஸ்டி சென்ட்ரல் ஜிஎஸ்டி ஸ்டேட் ஜிஎஸ்டி ஒன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் ஒன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் மொத்தம் மூணு மூணுக்கு அறுபத்தி அஞ்சு ரூபா புள்ளி ஐம்பத்தி நாலு பைசா சிக்ஸ்டி ஃபைவ் ருபீஸ் பாயிண்ட் பிப்டி போர் பைசா வந்து எனக்கு ஆச்சு மொத்தமா எனக்கு எவ்ளோ ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஆச்சு மொத்தமா நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு பே பண்ணி இருந்தோம் நமக்கு இவ்வளோ செலவாயிருக்கு இந்த அரை கிராம் கோயின் வாங்குறதுக்கு நமக்கு நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய் தேவைப்பட்டிருக்கு அங்க நிறைய கூட்டம் எக்கச்சனக்கமான கூட்டமா இருந்துச்சு எல்லாருமே அக்ஷய திருக்காக பர்ச்சேஸ் பண்ண வந்திருக்காங்க நமக்கு ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் அவங்க வந்து ஜிஆர்டில சொன்ன மாதிரி பர் கிராமுக்கு அறுபது ரூபாய் டிஸ்கவுண்ட் அவ்வளோதான்

மே பதினொன்று பார்த்தீங்கன்னா என்னோடய பிறந்த நாள் என்னோடய பர்த்டேக்கு பார்த்தீங்கன்னா எங்கள் ஹஸ்பண்ட் வாங்கி கொடுத்த வந்து ஒரு கோல்டு வாங்கி கொடுத்துருக்காங்க அது என்ன அப்படின்றத உங்களுக்கு டீட்டெயிலாக நான் ஷேர் பண்ணுறேன் இத்தனை வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா கடனுக்கே நாங்கள் மோஸ்ட்டாக செலவு பண்ணி எந்த ஒரு பொருளும் சரி கிஃப்ட்டும் சரி அவ்வளோவா நாங்கள் எங்களுக்காக வந்து கொடுத்துக்கிட்டது கிடையாது ஃபர்ஸ்ட் டைம் வந்து எங்களோட கடன் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் எனக்கு இந்த அஞ்சு வருஷம் கழிச்சு எனக்கு என் ஹஸ்பண்ட் வந்து சர்ப்ரைஸாக ஓகே அப்படின்னு சொல்லி இந்த கிஃப்டை வந்து வாங்கி கொடுத்துருக்காங்க வந்து எப்பவுமே எனக்கு வந்து ஒரு ஸ்பெஷலான கிஃப்ட் வந்து கொடுத்தா தான் நமக்கு சந்தோஷமா அப்படின்னு கிடையாது எங்களோட கடன்லாம் எல்லாம் முடிச்சு நாங்கள் ஒரு ஸ்டேஜுக்கு வந்திருக்கோம் நெக்ஸ்ட் லெவலுக்கு போது இது வந்து கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேவதி ஸ்டோரில் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம் எப்போ ரிங்கு பர்ச்சேஸ் பண்ணிக்க சொன்னார் எனக்கு ஒரு ஐடியா வந்து என்கிட்ட இருக்கிற ரிங் எல்லாமே ஒரு கோல்டு ஃபுல்லாகவே இருக்குது ஒரு கல் வச்ச மாதிரி எந்த ஒரு ரிங்கும் இருக்க மாட்டேந்து அப்படின்னு சொல்லி நான் வந்து ஸ்டோன் வச்சுருக்க ரிங்காக தான் சூஸ் பண்ணியிருந்தேன் எனக்கு வந்து இந்த ரிங் ரொம்ப பிடிச்சிருந்தது ஃபர்ஸ்ட் ஜிஆர்டி தான் போய் பார்த்துருந்தேன் ஜிஆட்டியில் வந்து என் விரலுக்கு வந்து ஒரு சைஸும் ஃபிட் ஆகல இன்னொரு விஷயம் என்னன்னா காலி ஆயிடுச்சுன்னு சொல்லியிருந்தாங்க திருதிக்கே எல்லா ரிங்குமே காலி ஆயிடுச்சுன்னு சொல்லியிருந்தாங்க மோஸ்ட் அங்கே கலெக்ஷன்ஸுமே எதுவுமே இல்லை அப்படின்னு சொன்னதால ரேவதி ஸ்டோர் போயிருந்தேன் அங்கே வந்து நிறைய ரிங்ஸ் காட்டிருந்தாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நிறைய ரிங்கு எப்பவுமே சர்வீஸ் கூட சூப்பராக இருக்கும் நிறைய வந்து என்னோட விரலுக்கு ஏற்ற மாதிரி ரிங் இருந்தது அதில் எனக்கு வந்து கல் வச்ச மாதிரி தான் வேணும் அப்படின்னு நான் இந்த ரிங்கை வந்து சூஸ் பண்ணியிருந்தேன் நல்லா இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதனால நான் வாங்கிக்கிட்டேன் இந்த சைடும் ஒரு குட்டி ஸ்டோன் வச்ச மாதிரி நடுவில் ஹார்ட் பார்த்திங்கன்னா பெரிய ஸ்டோனு அதுக்கப்புறம் இந்த சைடும் ஒரு குட்டி ஸ்டோன் எல்லாத்துக்குமே அட்டாச் வந்து ஆயிருக்கு நார்மலாக கோல்டு இல்லை விழுந்துருமா கல் அப்படின்ற மாதிரி சான்ஸஸும் கிடையாது கம்மியாக தான் இருக்கு இதை நான் டெய்லி யூஸ்க்கு வாங்கல எப்பயாச்சும் போடுற மாதிரி ஃபங்க்ஷன்ஸ்க்கு போடுற மாதிரி தான் நினச்சி வாங்கியிருக்கேன் இதை மிடில்ஸ் இருக்க ரேவதி ஸ்டோர்ல தான் வாங்கியிருந்தேன் நான் வந்து பாத்தீங்கன்னா டேட் பார்த்தீங்கன்னா லெவன் ஃபைவ் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோர் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு டூ ஃபார்ட்டி நைன் பிஎம் வந்து நான் மத்தியானமா போய் வாங்கியிருந்தேன் லேடிஸோட ரிங்கை தான் வாங்கியிருந்தேன் நான் வந்து என்ன கேட்டிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டோனோட ஸ்டோனுக்கான வேல்யூ ஆட் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிருந்தேன் இல்லைங்க நாங்கள் ஆட் பண்ண மாட்டேன் லெஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க வெயிட்டு பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து ரெண்டு கிராம் இருந்துச்சு டூ பாயிண்ட் ஒன் ஃபோர் ஜீரோ கிராம்ஸ் இருந்துச்சு ரெண்டு புள்ளி ஒன்று நாலு பூஜ்ஜியம் கிராம் இருந்துச்சு எவ்வளோ வெயிட் லெஸ் பண்ணாங்க அப்படின்னா ஜீரோ பாயிண்ட் ஒன் சிக்ஸ்டி எயிட் நம்ம ஸ்டோனோட வேல்யூ வந்து ஃபுல்லாகவே லெஸ் பண்ணிட்டாங்க எவ்வளோ விஏ போட்டிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் டூ செவன் சிக்ஸ் விஏ இருந்துச்சாங்க அங்கே நான் பார்க்கும்போது பன்னெண்டு பெர்சன்ட் வந்து வேஸ்டேஜுக்கே போட்டிருந்தாங்க ரேட்டு பார்த்தீங்கன்னா நான் வாங்கும் போது ஆறாயிரத்து எழுநூற்றி ஐம்பது ரூபா இருந்துச்சு நேற்று கோல்டோட வேல்யூ தான் இருந்தது அதனால ஏன்னா அக்ஷத்ரதிக்கே மூணு வாட்டி நமக்கு கோல்டோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிருந்தது லாஸ்ட்டு சிக்ஸ் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரடுக்கு வந்து நம்ம தாலியோட உருக்கு வாங்கியிருந்தோம் அப்போ ரேட் இருந்துச்சு நான் ரிங் வாங்கும்போது சிக்ஸ் தௌசண்ட் செவன் ஃபிஃப்டி ருபீஸ் செவன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ருபீஸ் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபா இருந்துச்சு மொத்தமாக நமக்கு எவ்வளோ ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரத்தி ஐநூற்றி பத்து ரூபாய் ஆச்சு இதில் வந்து அவங்க இரநூத்தி நாற்பத்தி ஆறு ரூபாய் புள்ளி ஐம்பது பைசா எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்ஷய திருதி ஆஃபர் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு சவரனுக்கு வந்து ஆயிரம் ரூபாய் கம்மி பண்ணியிருந்தாங்க இல்லையா அதனால நமக்கு இந்த கிராமுக்கு இருநூத்தி 246.50 டூ ஃபோர்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் பிப்டி பைசா வந்து நம்ம கம்மி பண்ணியிருந்தாங்க மொத்தமா பாத்தீங்கன்னா பதினஞ்சாயிரத்தி இருநூத்தி அறுபத்தி மூணு ரூபாய் புள்ளி அம்பது பைசா நமக்கு ஆச்சு சென்ட்ரல் ஜிஎஸ்டி ஸ்டேட் ஜிஎஸ்டி சென்ட்ரல் வந்து டூ டுவெண்ட்டி எயிட் 228.95 இருபத்தி ஏழு புள்ளி அஞ்சு பைசா இருநூத்தி இருபத்தி எட்டு புள்ளி அஞ்சு டூ எயிட் பாயிண்ட் ஃபைவ் பைசா வந்து சென்ட்ரலும் ஸ்டேட் ஸ்டேட்டும் ஆச்சு மொத்தமாக நமக்கு எவ்வளோ ஆச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா பதினஞ்சாயிரத்தி ஏழ்நூற்றி நா இருபத்தி ஒரு ரூபா புள்ளி நாற்பது பைசா ஃபிஃப்டீன் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அண்ட் ஒன் பாயிண்ட் ஃபார்ட்டி பைசா நமக்கு ஆச்சு கார்டில் பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா ஃபோர்டீன் தௌசண்ட் வந்து கார்டில் பே பண்ணிவிட்டோம் இன்னொரு கார்டில் வந்து பார்த்திங்கன்னா செவன்டீன் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஒன் ருபீஸ் பே பண்ணியிருந்தோம் டோட்டலாக பார்த்திங்கன்னா ரவுண்ட் ஆஃப் பண்ணிவிட்டாங்க மொத்தமாக நமக்கு ஆன அமௌண்ட் பார்த்திங்கன்னா பதினஞ்சாயிரத்தி எழுநூத்தி இருபத்தி ஒன்னு புள்ளி நாற்பது பைசா ஃபிஃப்டின் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அண்ட் ஒன் பாயிண்ட் ஃபார்ட்டி பைசா நமக்கு ரிங்குக்கு ஆச்சு டூ கிராமில் வாங்குறதுக்காக இருந்தா அவங்க ஸ்டோனோட வேல்யூ லிஸ் பண்ணிட்டாங்க நான் கேட்டு தான் அங்கே பர்ச்சேஸ் பண்ணேன் ஏன்னா ஸ்டோனோட வேல்யூ போட்டாங்கன்னா ரீசேல் வேல்யூவும் இருக்காது மோஸ்டாக இதை ரீசல் பண்ணுறதுக்கும் நான் எடுக்கல என்னோட ஓன் யூஸுக்காக தான் பர்ச்சேஸ் பண்ணேன் இதை வந்து விற்கணும் இல்லை ரீசேல் பண்ணணுன்ற ஆசைக்காக எடுக்கல என்னோட ஆசைக்காக ஸ்டோன் வச்ச மாதிரி எடுத்திருக்கேன் ரொம்ப சாட்டிஸ்ஃபை ஆகி எடுத்தது தான் ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் என்னோட கிஃப்ட் வந்து ரொம்ப பிரசியஸான ஒரு கிஃப்ட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது நான் ரொம்ப ஹாப்பியாகவும் இருந்தேன் அந்த நாள் ஃபுல்லாக வந்து எனக்கு ரொம்ப ஜாலியாக போச்சு என் ஹஸ்பண்ட் கூட என் பையன் கூட என்னோட ஹாப்பினஸ்ஸாக இருந்துச்சு என்னோடய ஹாப்பினஸாக உங்கள் கூட ஷேர் பண்ணதில் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்